வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். நெக்ஸ்ட் 6th பார்க்கலாம். பையின் மதிப்பு 3.14 எனில் பை ஸ்கொயரின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பை ஸ்கொயர்னா என்னது? பை இன்ட்டு பை. ஸோ இந்த வேல்யூ வந்து 3.14 இன்ட்டு 3.14. இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதுனா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். பை ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு பை. ஸோ இப்போ 3.14 இன்ட்டு 3.14 இதை வந்து மல்டிப்ளை பண்ணால், அதாவது ரெண்டுக்கும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறது இதாக இருக்கும். ஸோ அதனால் லாக் எடுத்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற நேரத்தில் வந்து லாக் புக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பெருக்கல் இருக்குது, அதனால் வந்து கண்டுபிடிச்ச லாக் வேல்யூ வந்து என்ன பண்ணணும்? கூட்டணும். ஓகே, ஸோ இப்போ கூட்டி எழுதிக்கோங்க. நம்ம கண்டுபிடிச்ச மதிப்புக்கு வந்து என்ன செய்யணும்? ஆன்டி லாக் மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்டி லாக் மதிப்பு கண்டுபிடிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன? 9.86. ஸோ பை ஸ்கொயர் மதிப்பு என்ன? 9.86. ஸோ ஆன்சர் 9.86. நெக்ஸ்ட் 7th, கீழ்கண்ட இணைகளில் ஒத்த பரிமாணத்தை பெற்றுள்ள இயற்பியல் அளவுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இயற்பியல் அளவுகள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க. எந்த ரெண்டுக்கு வந்து இயற்பியல் அளவுகள் வந்து, அதாவது எந்த ரெண்டு இயற்பியல் அளவுகளுக்கு வந்து பரிமாணம் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பரிமாண அளவு வந்து, அதாவது பரிமாண வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு இயற்பியல் அளவுக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தியரியில் பார்த்துருக்கோம். இது வந்து உங்கள் புக் பேஜ் நம்பர் 31 இருக்குது. இது வந்து இதில் வந்து ஒவ்வொரு இயற்பியல் அளவுக்கும் வந்து உள்ள பரிமாண அளவுகள் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த தியரியில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸும் இருக்குது, பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ண வேண்டாம், ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி போட்டுடலாம். எதுவுமே நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வந்து மெமரைஸ் பண்ணாதீங்க. அதாவது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெமரைஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இயற்பியல் அளவு என்ன? விசை திறன். இதுக்குள்ள பரிமாணம் என்னென்னா ML T-2. திறனுக்குள்ளது ML2 T-3. ஓகே, ஸோ இது ரெண்டுமே சேமாக இல்லை. அடுத்த செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? திருப்பு விசையும் ஆற்றலும் கொடுத்துருக்காங்க. இதனோட பரிமாணம் எடுத்து எழுதியிருக்கோம். இது ரெண்டுமே சேமாக இருக்குது பாருங்கள். ML2 T-2, இங்கே வந்து என்னது? ML2 T-2. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆன்சர்? பி ஆன்சர். ஸோ இதே மாதிரி நம்ம இதுக்கும் பார்த்தோன்னா, அதாவது திருப்பு விசைக்கும் திறன் இதுக்கும் பார்த்தோன்னா, இதுக்குள்ள பரிமாணத்தை நம்ம எழுதி பார்த்தோன்னா டேபிள்லேருந்து எடுத்து எழுதணும். ஸோ அப்போ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வராது. நெக்ஸ்ட் விசை திருப்பு விசை. ஸோ இதுக்கும் வந்து சேமாக இல்லை பாருங்கள். ML T-2, இங்கே வந்து ML2 T-2. ஸோ இது சேமாக இல்லை. ஸோ இதுவும் வராது. இப்போ ஆன்சர் என்ன? பி தான் ஆன்சர். திருப்பு விசைக்கும் ஆற்றலுக்கும் வந்து பரிமாணம் வந்து ஒத்ததாக இருக்குது. ஸோ ஒத்த பரிமாணத்தை கொண்டுள்ளது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? பி தான் ஆன்சர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பிளாங்க் மாறிலியின் பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பரிமாண வாய்ப்பாடு வந்து இப்போ நம்ம பார்த்தோம்லாம், அந்த டேபிள்லேருந்து தான் பார்க்கணும். இது வந்து பேஜ் நம்பர் 31 இப்போ பார்த்தோம்லாம். ஸோ அந்த டேபிளில் தான் இருக்குது. பிளாங்க் மாறிலியோட பரிமாண வாய்ப்பாடு என்ன? ML2 T-1. இது அதனோட பரிமாண வாய்ப்பாடு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 9th, டி என்ற கணத்தில் ஒரு துகளின் திசைவேகம் B = AT + BT² எனில் பியின் பரிமாணம் என்ன? ஒரு துகளோட திசைவேகத்தோட இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இந்த பியோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பியின் பரிமாணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எல்லா டேமுக்கும் வந்து நம்ம பரிமாணம் வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த பியோட டேம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ திசைவேகத்தோட பரிமாணம் என்னென்னா, இதுவும் அந்த பேஜ் நம்பர் 31 அந்த டேபிளில் தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த திசை, அதில் வந்து திசைவேகத்தோட பரிமாணம் என்னன்னு பார்த்து எழுதுங்க. LT-1 = இது வந்து ஏன்னா என்னென்னா முடுக்கம். ஓகே, முடுக்கத்தோட பரிமாணம் என்னென்னா LT-2. டீயோட பரிமாணம் என்ன? கேபிட்டல் டி ப்ளஸ் பி தான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டேம். T² டீக்கு வந்து பரிமாணம் என்னென்னா கேபிட்டல் டி. ஸோ டி இங்கே ஏற்கனவே பவர் 2 இருக்குது. ஸோ அந்த 2 போட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா LT-1. இங்கே வந்து 2 டி இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டையும் ஒரே டீயாக நம்ம எடுத்து எழுதிடலாம். அதாவது T-2 + 1 அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? T-1 கிடைக்கும். ஸோ அதான் அங்கே போட்டிருக்கோம். இந்த ரெண்டு டேமையும் ஒரே டேமாக எடுத்து எழுதியிருக்கோம்.
அதாவது மேலே உள்ள அடுக்குகளை வந்து நம்ம வந்து கழித்து எழுதியிருக்கோம். கழிக்கல, அதாவது மேலே உள்ள அடுக்குகளை வந்து சால்வ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். இந்த மாதிரி ப்ளஸ் பி டி பவர் டூ. ஓகே, ஸோ நமக்கு இப்படி கிடச்சிருக்கு. இந்த சமன்பாடு வந்து பரிமாண முறையில் வந்து சரியானது அப்படின்னா நமக்கு வந்து என்ன கண்டிஷன்னா, இது வந்து ஒரே மாதிரியான பரிமாணத்தை வந்து பெற்றிருக்கோம். ஒவ்வொரு டேர்மே ஒரே மாதிரியான பரிமாணத்தை வந்து பெற்றிருக்கோம். சரியா? இப்போ வந்து செகண்ட் ஃபஸ்ட் டேர்ம் பாருங்கள், இந்த பரிமாணமும் இந்த பரிமாணம் சேமாக இருக்குது. ஸோ வந்து இந்த பரிமாணமும் கண்டிப்பாக எல்டி பவர் மைனஸ் ஒன்னாக தான் இருக்கும். எந்த கண்டிஷன் படி ஒரு சமன்பாடு வந்து பரிமாண முறையில் சரியானதாக இருந்தேன்னா அதில் உள்ள ஒவ்வொரு டேர்ம்ஸும் வந்து ஒரே பரிமாணத்தை தான் பெற்றிருக்கும். ஸோ அந்த பேசிஸில் நம்ம பார்த்தோன்னா இது ஃபஸ்ட்டு இந்த டேர்மும் இந்த டேர்மும் வந்து சேம் பரிமாணம். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த டேர்ம் வந்து ஒரே பரிமாணம், அதாவது இதனோட மதிப்பு வந்து என்ன மதிப்புக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எல்டி பவர் மைனஸ் ஒனுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இப்போ எல்டி பவர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம்னு எழுதிக்கோங்க. ஓகே, பி டி பவர் டூ. ஓகே, ஸோ இந்த டேர்ம் வந்து எது இந்த டேர்முக்கு ஈக்குவலாக இருக்கு, எல்லா டேர்மும் வந்து ஒரே டேர்மாக இருக்கிறதுனால. ஸோ பி இந்த டேர்மும் வந்து என்னதுதான் எல்டி பவர் மைனஸ் ஒன் தான். ஸோ அப்போ எல்டி பவர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு பி டி பவர் டூ. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணி ஈஸியாக பி மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ பி இஸ் ஈக்குவல் டு இந்த டி பவர் டூ வந்து இந்த சைடில் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ என்ன வரும், பி இஸ் ஈக்குவல் டு எல்டி பவர் மைனஸ் ஒன் டிவைடட் பை டி பவர் டூ. ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்து மேலே எழுதிட்டேன்னா எல்டி பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ. ஓகே, டி பவர் டூ வந்து மேலே போகும்போது எப்படி இருக்கும், டி பவர் மைனஸ் டூ மாறும். ஓகே, அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சால்வ் பண்ணி ஒரே டைம் எழுதிக்கோங்க, எல் டி பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ. ஸோ இதை ஒரே டைம் எழுதிட்டா டி பவர் மைனஸ் ஒன் மைனஸ் டூ. ஸோ என்ன கிடைக்கும், டி பவர் மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த ஹோல் டைம் என்ன, ஹோல் டைம் மாற்றி எழுதினா டி பவர் மைனஸ் த்ரீன் கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன, எல் டி பவர் மைனஸ் த்ரீ. ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு எல் டி பவர் மைனஸ் த்ரீ. பியினோட பரிமாணம் என்ன, எல் டி பவர் மைனஸ் த்ரீ. இதான் ஆன்சர் பாருங்க, டி தான் ஆன்சர், எல் டி பவர் மைனஸ் த்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் டென்த் ஒன், ஈர்ப்பியல் மாறிலி ஜியின் பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிப்புனு பார்ப்போம். ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன, அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஒவ்வொரு டேர்முக்கும் வந்து நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா எழுதிட்டு அந்த ஒவ்வொரு டேர்முக்கு வந்து பரிமாணத்தை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியதாக என்னென்னா ஈர்ப்பு மாறிலி ஜியோட பரிமாண வாய்ப்பாடு. ஓகே, அல்லது வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து ஈர்ப்பு மாறிலியோட பரிமாண வாய்ப்பாடு தெரிஞ்சிங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் வந்து இதில் வந்து ஆன்சர் வந்து டிக் போட்டுடலாம், டைரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ஓகே, இது வந்து ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை எம்எம். இது வந்து இதிலேருந்து எழுதிருப்போம்னா அந்த ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து எழுதியிருப்போம், அதாவது எஃப் ப்ரொபோஷனல் டு எம்எம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஜி வந்து என்னென்னா ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரொபோஷனாலிட்டி வந்து ரிமூவ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஜி எம்எம் ஆர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து நம்ம ஜி வந்து மாற்றி எழுதினீங்கன்னா ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் ஸ்கொயர், இந்த ஆர் ஸ்கொயர் இங்கே எடுத்து எழுதுவோம், எஃப் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை எம்எம். ஓகே, ஸோ நமக்கு இப்படி கிடைக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பரிமாண வாய்ப்பாடு வந்து அப்ளை பண்ணணும். எஃபோட பரிமாண வாய்ப்பாடு என்ன, ஃபோர்ஸ்குள்ள பரிமாண வாய்ப்பாடு என்ன, ஃபோர்ஸ்குள்ள பரிமாண வாய்ப்பாடு எம்எல் டி பவர் மைனஸ் டூ. ஓகே, அடுத்து ஆர்னா என்னது, ஆர்னா ஆரம், அது வந்து ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரமாக தான் இருக்கும் ஆர். ஸோ ஆர்னா ஆரம். ஓகே, ஸோ அது வந்து எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம், லென்த்தில் மென்ஷன் பண்ணுவோம். இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து எப்போவுமே நம்ம நீளத்தில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் வந்து ஆரை வந்து நம்ம அதனோட பரிமாணம் என்ன, எல். ஓகே, இது வந்து ஸ்கொயர், ஸோ அதனால் மேலே வந்து டூ போட்டிருக்கோம், டிவைடட் பை எம். எம்முக்கு வந்து எம் யூஸ் பண்ணுவோம், எம் எம் தான் பரிமாண வாய்ப்பாடு. ஸோ ரெண்டு எம் இருக்குது, ஸோ அதனால் எம் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ வந்து காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம், எம் எம். ஓகே, ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த எம் மேலே எடுத்து எழுதுனா எம் பவர் மைனஸ் ஒன், இது வந்து ப்ளஸ் ஒன்ல இருக்கு, ஸோ எம் பவர் மைனஸ் ஒன். எல் வந்து ரெண்டு டேர்ம்ல இருக்கு பாருங்க, எல் எல் பவர் ஒன் எல் பவர் டூ. ஸோ எல் பவர் ஒன் ப்ளஸ் டூ எல் பவர் த்ரீன்னு கிடைக்கும். ஸோ எம் எல் பவர் த்ரீ டி பவர் மைனஸ் டூ. இதான் வந்து என்னன்னா ஜியோட பரிமாண வாய்ப்பாடு. ஓகே, டைரக்டா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க டைரக்டாவே ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். இந்த மாதிரி தான் இதுக்கு வந்து சால்வ் பண்ணணும்.
பரிமாண வாய்ப்பாடு, அதாவது ஈர்ப்பு மாறிலியோட பரிமாண வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு நியூ டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்குள்ள ஃபார்முலாஸ் தெரிஞ்சுச்சுன்னா அந்த ஃபார்முலாவில் உள்ள ஒவ்வொரு டேர்முக்கும் வந்து பரிமாண வாய்ப்பாடை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பரிமாண வாய்ப்பாடை வந்து மென்ஷன் பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் மென்ஷன் பண்ணணும், அது மறந்துடக்கூடாது. எந்த இயற்பியல் அளவுக்கும் நீங்கள் வந்து அதாவது பரிமாண வாய்ப்பாடு எழுதுறீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் எழுதணும். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சரை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் கிடைக்கும், அதாவது பரிமாண வாய்ப்பாடுனாலே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் எழுதணும். ஸோ இப்போ இதனோட ஆன்சர் என்ன, ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் எம் பவர் மைனஸ் ஒன் எல் பவர் த்ரீ டி பவர் மைனஸ் டூ. ஸோ இயற்பியல் மாறிலியோட இயற்பியல் மாறிலி ஜியோட பரிமாண வாய்ப்பாடு இதுதான். ஓகே.